அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஃபிஷ் கோலா உருண்டை செய்ய போகிறோங்க. செம டேஸ்டான ஒரு கோலா உருண்டை தான் இது. நம்ம மட்டனில் செஞ்சுருக்கோம், சிக்கனில் செஞ்சுருக்கோம், ஃபிஷ்ல செஞ்சுருக்கோமா கண்டிப்பாக இருக்காது. செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு. செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள், செம டேஸ்டான ஒரு ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வாங்க இருக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, மீனுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கோம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதெல்லாம் முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா மீனில் ஒட்டாது இந்த மசாலா, அதுக்காக தான். இப்போது ஒரு அரை கிலோ மீன் எடுத்திருக்கேங்க. முள் கம்மியான மீனாக எடுத்துக்கோங்க. நான் நிறைய வால் பகுதி தான் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் வந்து ஊலின்னு சொல்லுவாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் மசாலா இருக்கணும். கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறட்டுங்க. வெயிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் வரைக்கும். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. நாளைக்கு வாழை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை மாதிரி போட்டுக்கலாம். மீனில் கொஞ்சம் தண்ணி வரும், அதெல்லாம் அது தண்ணியில் போக வேணாம் அப்படின்றதுக்காக தான். நம்ம இட்லிலாம் வேக போகலையே அதே மாதிரி தான். இப்போ மீன்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு திரும்பவும் வாழையில் போட்டு மூடிடலாங்க. மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கும், ஒரு அஞ்சு நிமிஷமே போதும். மூடி போட்டுடலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க வேகிறதுக்கு. இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறின வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சுருக்கேன் அடுப்பில். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகளில், இதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், நாலு பல் பூண்டு, இதோட ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வதக்கிடலாம். இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், நல்லா கலந்துட்டுட்டு இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை, லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்க்க போகிறோம். மீனுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்துலேருந்து மூடி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் மீன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். மீன் நல்லா வெந்துச்சு. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த மீனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி செய்கிறனால வாழையோட வாசமும் நல்லா இருக்குங்க. தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இந்த டைமில் நம்ம மசாலா போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக அரைச்சிருக்கேன்னு. இப்போ மீன் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து முள்ளை மட்டும் தனியாக எடுத்துடலாம். வால் பகுதி எடுத்துனாலும் நடுவில் மட்டும்தான் முள் இருக்குது. எல்லா முள்ளையுமே எடுத்துருங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தாலும் ஒரு பவுலில் அதில் நம்ம சேர்த்துடலாம். மீன் முள் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மீனை வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. எல்லா மீனையுமே நான் சேர்த்துட்டேங்க. சில பேர் அரைச்சி கூட சேர்ப்பாங்க, அரைச்சி தான் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா நல்லா
பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செய்யணும்னா அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா கலந்து விடுங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக நம்ம சேர்க்கலாம். சில பேர் கொஞ்சம் தண்ணியாக கலந்துட்டீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குழகுறம் இருந்துச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. நான் கிட்டியாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பிசையணுங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. பிசையும் போது முள் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துருங்க. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது, உருண்டை பிடிக்க வருது. இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பால் போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டி போடாதீங்க, அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டால் போதும், இல்லைனா உடஞ்சி போயிடும். நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுக்கணுங்க, பொரியட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்குல. சில பேர் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க, இதுவே போதும், செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்ததையும் பொரிச்சிடலாம். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பொரிச்சு எடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.